வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலன்னா, ஏற்கனவே இது நான் போட்ட வீடியோ தான், அவ்வளோவா யாருக்கும் தெரியாது, அதனால் மறுபடியும் போடுறேன் நான். இந்த டிசைன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம பூனம் சாரீ வந்து பிளெயினாக 100 ரூபாய்க்கு இருக்குது பார்த்தீங்களா? அந்த இது மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். திண்டுக்கல் சென்னை சில்க்ஸில் எடுத்தேன், 100 ரூபாய் தான் இது. இந்த இதில் வந்துட்டு ஒரு 3 ட்ரெஸ்ஸு இதில் ஒரே மாதிரி, கலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரே கலரில் 2 ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் தைச்சது. ஆனால் இது வந்து அவ்வளோவா தெரியாது யாருக்கும். இது வந்து வேஸ்ட்டாகிடக்கூடாது, மறுபடியும் நான் உங்களுக்கு போட்டு சொல்கிறேன். இதோட லாங் வீடியோ எல்லாமே வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குங்க, நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. இதுக்கு வந்து பூனம் கிளாத்தினால நான் மேலே மட்டும் 2 லைனிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து பசங்க போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 2 லைனிங் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து இந்த பூனம் கிளாத் வந்துட்டு கரெக்டான சுற்றளவில் வெட்டிட்டு, ஒரு இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிட்டு, அதளவுக்கு ஒரு லைனிங் போட்டுட்டு, அப்புறம் மேலே வந்துட்டு நம்ம அளவு வச்சு கட் பண்ண லைனிங் போட்டு தைச்சிருக்கேன். இது வந்து 3 கிளாத்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து இது என் பொண்ணுக்கு தான் தைச்சேன், அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து 1 ட்ரெஸ்ஸு தைச்சேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே. எனக்கு வந்து யாருக்கும் தெரியாது அதிகம், இது போட்டு தெரியப்படுத்தணும், இதே மாதிரி நீங்களும் தைச்சு போடணும். இந்த மாதிரி கொஞ்சம் ரேட்டு கம்மினாலும் செமையாக தைச்சு போடணும் அப்படின்னு நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்ற ஆசையில் இது மறுபடியும் நான் போடுறேன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து இது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா முடிஞ்சால் நான் இதில் எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல, கமெண்ட் பாக்ஸில் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஆனால் வந்து எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. ஆனால் முடிஞ்சிச்சின்னா இன்றைக்கி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நான் இந்த 4 வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி பார்த்து கற்றுக்குங்க. அப்புறம் நம்ம சேனலில் பைப்பிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும், நம்ம த்ரெட்டே இல்லாமல் த்ரெட்டு கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாக பைப்பிங் பண்ணலாம். நீங்கள் வந்து பைப்பிங் கொடுக்குற வீடியோவும் தனியாக போட்டிருக்கேன், பார்த்து கற்றுக்கங்க. அப்புறம் எல்லா வீடியோவிலுமே பைப்பிங் வைக்க சொல்லி கொடுத்துருக்கேன், எதுலேயுமே வந்து நான் சொல்லி கொடுக்காமலாம் இல்லை, எல்லா வீடியோவிலுமே பைப்பிங் வைக்க சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். நான் வந்து ப்ளூ கலரில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதில் மேலும் மட்டும் மடிச்சுட்டு அப்படியே வச்சுருக்கேன். நம்ம அப்படியே இந்த டிசைன் கொடுத்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்பக்கம் நம்ம மடிச்சடிச்சு ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 சைடு வந்துட்டு, அதாவது வந்து நான் அப்போ கொடுக்குறது வந்து சால் போடுற பக்கம் தான் நான் இப்போ டிசைன் பண்ண போகிறேன். இது நம்ம வளைவாக தான் தைச்சிருக்கோம், உங்களுக்கு எந்த சைடு வேணும்னு பார்த்துக்கோங்க. சால் போடுற பக்கம் நம்ம டிசைன் பண்ணோம்னா 1 சைடு சில பிள்ளைங்க போடுவாங்க, அப்படி பண்ணால் டிசைன் தெரியாது. இது வந்து எங்கள் பாப்பா சால் போடாமல் தான் போட்டாங்க, நல்லா இருந்துச்சு, பஃப் கை வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முடிஞ்சால் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் 1 நாளைக்கு போட்டு உங்களுக்கு போட்டு மினிக்க நான் சேனலில் போடுறேங்க. இதுதான் இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று, அதாவது வந்து பிளாக் ஒன்று, ஒயிட் ஒன்று. ஏன்னா பிளெயின் ட்ரெஸ்ஸு, நம்ம கொஞ்சம் கான்ட்ரஸ்டாக வேறு மாதிரி தைச்சோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி தைச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, போட்ட ஒட்டியும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, நானே ஆச்சரியப்பட்டேன். நம்ம 2000 ரூபா போட்டு எடுத்தால் கூட இம்புட்டு அழகாக வராது, இது 100 ரூபா, 2.5 மீட்ரு பாதிக்கு பாதி ரேட்டு, 2.5 மீட்ருனாலும் 200 ரூபாய் இல்லை 100 ரூபா தான், 120 ரூபாய் என்னமோ வாங்கினேங்க, ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது. ரொம்ப நாள் அப்படியே வச்சுருந்தேன், இது என்னடா பண்ணுறது எப்படா தைக்கிறது அப்படின்ட்டு, ஆனால் வந்து ஒரு ஐடியா கிடச்சிது, நல்லாவே பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு டிசைனு, பாப்பாவுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து மாம்பிஞ்சு மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பைப்பிங் வச்சு அதில் வச்சு தைக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த காம்புங்க மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து நீங்கள் பைப்பிங் கொடுக்கணும், கீழேருந்து கொடுக்கக்கூடாது. மேலேருந்து கொடுத்தீங்கன்னா தான் அதில் நம்ம பாசி ஏதாவது வச்சு டிசைன் பண்ணி நம்ம அதை வந்து லைட்டாக பிசுறு எதுவும் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம மறைக்க முடியும். இப்போ நான் பைப்பிங் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிசுறு எதுவும் தெரியாது அவ்வளோவா.
இது கரெக்டாக மாங்காய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அது நல்லா இருக்குங்க. இது வந்து ட்ரெஸ்ஸு பிளெயின்னால நம்ம ஒன் சைடு வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து மூணு ட்ரெஸ்ஸுக்குமே கொஞ்சம் மாற்றி மாற்றி நான் டிசைன் கொடுத்துருப்பேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பசங்க. இந்த மாதிரி வரும், நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ட்ரெஸ்ஸோடு வச்சு பாருங்களேன், செமையாக இருக்குது, சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இது போட்டப்போ நானே அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன், இம்பட் அழகாக வருமா அந்த ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுல தான் நான் எப்படி தைச்சிருக்கேன்றது வந்து எனக்கு தெரியும். நீங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் ஒயிட் கலர் பாசி உள்ளே கொடுத்துட்டு தைச்சிக்கலாம். இது வந்து பஃப் கை, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளிட்ஸு வேணுமோ. இது வந்து ரொம்ப குட்டையாக இருக்காது, கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக கீழே வரைக்கும் வரும். நான் 8 இன்ச் வச்சுருந்தேன், கீழே வரைக்கும் வரும், நல்லா இருந்துச்சு. ரொம்ப குட்டைன்னா மேலே தூக்கி வரும், அதோட இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. கீழே வரைக்கும் வந்து பஃப் கை வந்து நல்லா இருந்தது. இதுக்கு பார்டர் கொடுத்துருங்க. பார்டர் கொடுத்துட்டு இதுக்கு நான் எப்பயுமே ஆம்கோலுக்கு பைப்பிங் வைப்பேன். இது பஃப் கைன்றதுனால நான் பைப்பிங் வைக்கலை, நம்ம அப்படியே ஃப்ளிட்ஸ் கொடுத்துடலாம். ஃப்ளிட்ஸு குடிச்சிட்டு ஃபுல்லாக தைச்சிருங்க. உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா கம்மியாக வைங்க. நான் இதுக்கு வந்து நிறையா வச்ச மாதிரி இருந்து ஃபீல் பண்ணேன், நிறையா இருந்தது ஃப்ளிட்ஸு. இப்போ கீழே வந்து பார்டர் கொடுத்துடலாம். இதுக்கு மொத்த செலவு, நீங்கள் தையக்குழி வாங்கினீங்கன்னா இது ஒரு 100 ரூபா. லைனிங் வந்து ஒரு அது ஒரு 120 ரூபா வருங்க. 2.5 மீட்டராவது வாங்கணும். கீழே பார்டர் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. மொத்தம் வந்து அதுக்கு 2.5 மீட்டர் செலவு வந்து ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இதுவும் அதே மாதிரி கிளாத்து தான், ஆனால் வந்து இது கொஞ்சம் வேறு கலர், இது வந்து ஒரு க்ரீன் கலர் மாதிரி வரும். இது கட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கட் பண்ணுற வீடியோ கொஞ்சம் மெதுவாக தான் போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து பொங்கலுக்கு தைச்சதுங்க. பொங்கலுக்கு தைச்சதுன்னா கொஞ்சம் முன்னாடியே தான் இருக்கும், அவ்வளோவா யாருக்கும் தெரியல. சரி, அதை இதெல்லாம் தெரியப்படுத்தணும், எல்லோரும் கற்றுக்கணும், போட்டது வேஸ்ட் ஆகிடக்கூடாது, நம்ம வந்து யாராச்சும் கற்றுக்கணும்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தாங்க நான் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன் நான், பார்த்து கற்றுக்குங்க. இது அம்பர்லா டாப்பு, அது சாரியில் ஃப்ராக் மாடல். மொத்த செலவே ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தாங்க வரும், ரொம்பலாம் வராது. இது வந்து வெளியில் மெட்டீரியல் வாங்கி கொடுத்து தைச்சிங்கனாலும் வந்து நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து 100 ரூபானா ஒரு 2.5 மீட்டர் எடுத்தால் எவ்வளோ வருங்க, வெறும் 250 ரூபா வரும். அதே தான் லைனிங் வந்து 50 ரூபா அந்த பொருள் லைனிங்கு, 50 ரூபானா அதுக்கு ஒரு 2.5 மீட்டர் எடுத்திங்கன்னா 125 ரூபா வரும், அவ்வளோதான். இவ்வளோ கம்மியாக நம்ம வந்து மெட்டீரியல் எடுத்தும் கூட ரொம்ப அழகாக நம்ம டிசைன் பண்ணலாம். அது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி பூனை மெட்டீரியல் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா விட்டுறாதீங்க, சூப்பராக நீங்களும் டிசைன் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ராக் தான், இது வந்து சுடிதார்னு கூட சொல்ல முடியாது. இதுக்கெலாம் வந்து சால் கூட போட தேவையில்லை, பசங்க வந்து அப்படியே போடலாம். இதுக்கும் பஃப் கை தான், ஆனால் இது வந்து குட்டியாக இருக்கும். ட்ரெஸ்ஸு பாப்பா வந்து ரொம்ப குட்டையாக இருப்பாங்க, கொஞ்சம் குட்டையாக இருக்கும். இதுக்கும் பஃப் கை தான், பஃப் கையும் இது குட்டை கை, குட்டை கை மாதிரி இருக்கும். பாப்பா குட்டைன்றதுனால கையும் சின்னதாக தான் இருந்தது. கை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கீழே வந்து பஃப் கைக்கெலாம் வந்து சைடில் வந்து கம்மியாக தான் விடணும், கிளாத் அதிகம் விடக்கூடாது. இப்போ முன்னாடி கை கொஞ்சம் கட் பண்ணிடுங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நெக்கு கட் பண்ணிக்கலாம். சேம் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம என்ன நெக்கு கட் பண்ணுமோ அதே தான் வெத்தலை நெக்கு மாதிரி வருங்க, அதே மாதிரி தான் டிசைன் வரும். ஆனால் அந்த சைடில் மட்டும் பூ வந்து வேறு மாதிரி இருக்கும்.
நான் சொன்ன மாதிரி மூணு லைனிங் கொடுத்துருக்கேன். அடியில் ஒன்று, அது நடுவில் இருக்கிறது வந்து சுடிதார் மெட்டீரியலு, அதுக்கு மேலே இருக்கிறது லைனிங்கு. நான் வந்து மூணு கொடுத்துருக்கேன். இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் திக்கான லைனிங் இருந்துச்சுன்னா பசங்க வந்து நல்லா ஃப்ரீயாக போடுவாங்க. ஏன்னா வந்து இதுக்கெலாம் சால் போடணும்னு கிடையாது, கட்டாயம் கிடையாது. சால் போடாமல் போடுறவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நமக்கு வந்து அந்த ஜெஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சியாக அந்த மாதிரி தெரியாது. கிளாத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, ஏன்னா வந்து இது இதுலேயே மூணு கிளாத்து வந்துடுது. நம்ம பசங்க வந்து சில பேர் வந்து பிரேஸ் இது இந்த மாதிரி ஜிம்மிஸ் அந்த மாதிரி ரெண்டும் போட்டு இது போடுறப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து அவ்வளோவா அசிங்கமாக இருக்காது. பிள்ளைங்க வந்து சால் போடாமல் ஃப்ரீயாக போடலாம். அதனால தான் இந்த மாதிரி கிளாத்துக்கு வந்து நான் மேக்ஸிமம் வந்து நம்ம காசு போனாலும் பரவாயில்ல மூணு கிளாத்து வச்சு தைக்கிறது. இப்போ பைப்பிங் வச்சிடலாம். நான் வந்து ஓப்பனாக உங்கள்கிட்ட பேசுகிறேன், தயவு செஞ்சு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து என்னை மாதிரி அம்மா அவங்க எத்தனையோ பேர் பார்ப்பீங்க. ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன் நான், தப்பாக சொல்லலை. தப்பாக இருந்தால் நீங்கள் அது வந்து விட்டுருங்க. இந்த மாதிரி அடையாளப்படுத்திட்டு நம்ம வந்து பஃப் வச்சிடலாம். இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு கீழே பட்டி அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மேலே தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு மேலே மடக்கி தைச்சிருங்க. இதெல்லாம் வீடியோவுமே தனித்தனியாக இருக்குதுங்க. முடிஞ்சால் பிளேலிஸ்ட் நான் வந்து லிங்க்கு கொடுத்துறேன் கீழே, நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கோங்க. தயவு செஞ்சு ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்த வீடியோ எல்லாமே தனித்தனியாக இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லா வீடியோவுமே தனியாக இருக்குது. எனக்கு வந்து வியூஸ் போடலாம், மக்களுக்கு அதிகம் தெரியாது. தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் இது வந்து எல்லாமே வந்து மறுபடியும் நான் போடுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இது எந்த ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ் வந்து சேனலில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீ கற்றுக்குங்க. ரொம்ப எல்லாமே ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்து கற்றுக்குங்க. எல்லாமே டைம் எடுத்து, இது வந்து நாலு வீடியோ அரை மணி நேரம்னா அது ஒரு ஒரு வீடியோ மட்டுமே வந்துட்டு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்த்து கற்றுக்குங்க. இந்த மாதிரி ரோப்பு வந்து நம்ம வந்து நாட்டுக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே தான். ரெடி பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.25 இன்ச் அளவு கட் பண்ணிவிட்டு உள்ளே கொடுத்து கொடுத்து தைச்சிருங்க. இது எல்லாத்துலேயும் நம்ம பாசி வச்சு தைச்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த உள்ளே இருக்க பிசுறு எல்லாம் நம்ம தைச்சிட்டு மடக்கி தைச்சிட்டு அந்த கிராஸ் பீஸை ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. இப்போ இன்னொரு தையல் எக்ஸ்ட்ரா போட்டு விட்ருலாம். ஏன்னா ரெண்டு தையல் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான். இப்போ தைச்சிட்டு நம்ம ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிடலாம். அது உள்ளே வந்து ஹெம்மிங் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு பிசுறெல்லாம் தெரியாமல் நீட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பூ டிசைன் கட் பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து நம்ம மாங்காய் டிசைன் மாதிரி பண்ணோம். இது வந்து கொஞ்சம் எல்லா மாதிரி வரும், நல்லாயிருக்கும். ஆனால் இதுவும் ஆனால் இது நம்ம பண்ணிவிட்டு நம்ம பாசி வச்சிடலாம், செமையாக இருக்குது. இது வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, 1, 2 போட்டு 3 பீஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு. ஏன்னா ஒரு சைடு வந்து சின்னதாக இருக்கும், ஒரு சைடு பெருசாக இருக்கும். அதனால் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பைப்பிங் வைங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா பைப்பிங் வச்சிடலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நாட்டு டிசைனும் தனியாக இருக்குது. உங்களுக்கு நாட்டு டிசைன் இதில் பிடிச்சிருந்துச்சுனாலும் அதுவுமே தனியாக இருக்குங்க. எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே எல்லாம் தெரியும். ஆனால் வந்து சில பேர் என்னன்றாங்கன்னா எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க கமாலே, உங்கள் வீடியோ வேஸ்ட்டு, நீங்கள் இப்படி போடுறீங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நக்கல் கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரி பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருந்தா எல்லாருக்கும் புரியுமே, ஏங்க இவ்வளோ மெதுவாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படிலாம் சொல்கிறப்ப நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. நான் வந்து மீடியாவுக்குன்னு போயிட்டா எல்லாத்துக்கும் புரியணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சப்போஸ் 10 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து அது புரியலை, அது வந்து பிடிக்கலன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதனால் வந்து அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணலை. இருந்தாலும் நான் சொல்கிறதே கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஃபீலிங்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நான் அந்த வீடியோ வந்து சேனலில் இருக்குது, தனியாக போட்டிருக்கேன்னு சொன்னாலுமே அதை வந்து அவங்க காது கொடுத்து கேட்காம நம்மளை சொல்கிறாங்க. அதுக்காக சொன்னேன் நான்.
பஃப் கை வச்சு நம்ம கீழே பைப்பிங் கொடுத்து ஜாயின் பண்ணிடலாம். கீழே வந்து எந்த நீங்கள் சுடிதார் எந்த ட்ரெஸ்ஸு தைச்சிங்கனாலும் கீழே பார்டர் கொடுங்க. கீழே பார்டர் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம அப்படியே ரெடிமேடில் வாங்கின டாப்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். கீழே வந்து கண்டிப்பாக பார்டர் கொடுத்து தைங்க. இது கட் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேங்க. அம்பர்லா டாப்னாவே ஐயோ பெரிய விஷயமாக நினைக்கிறாங்க தைக்கிறவங்க எல்லோரும். நம்ம சகோதரிகள் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க, ஆனால் பயப்படாதீங்க. நாங்களாம் பிறக்கும் போதே நம்ம கட் பண்ணிவிட்டு தைச்சிட்டு வரல. நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்கிறது தான். நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவுமே கிடையாது. நம்மளால் எல்லாமே முடியும்னு உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க. வச்சிங்கனாவே நீங்கள் வேறு லெவலில் வந்துடுவீங்க. வெளியில் தைச்சி கொடுக்க பயமாக இருந்தால் உங்கள் ட்ரெஸ்ஸு நீங்கள் தைங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு தைச்சி திருப்தி ஆனதுக்கப்புறமா அதே மாதிரி வெளியில் தைங்க. ஏன்னா வந்து பயப்படுறாங்க, சப்போஸ் கஸ்டமர் எதுவும் சொல்லிடுவாங்களோ திட்டிடுவாங்களோ நம்ம சொதப்பிடுவோமோ என்னமோ அவங்களுக்குள்ள பயம். தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நீங்கள் உங்களுக்கு தைச்சி பார்த்துட்டு கூட வெளியில் தைங்க. இப்போ வந்து நம்ம இது பாசி வச்சுருக்கோம் இல்லையா சேம், அதே மாதிரி இதுக்கு வந்து சின்னதாக ஒயிட் பாசி வைக்கலாம் சுற்றிலும், நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, குட்டி ஃப்ராக் மாதிரி. நம்ம அடுத்து இந்த ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். இது கோட்டெல்லாம் தனித்தனியாக நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி டாப்ஸு மட்டும் பார்க்கலாம். இந்த டாப்ஸ் வந்து எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இது தனியாக தாங்க நான் வாங்கின மெட்டீரியலு. இதுக்கு ரேட்டு வந்து 125 ரூபான்னு நினைக்கிறேங்க. 2.5 மீட்டர் எடுத்திருந்தேன் நான். இது நல்ல பியூர் காட்டன். பொதுவாக நீங்கள் வந்து காட்டன் கிளாத் எடுத்தீங்க, காட்டன் மெட்டீரியல் செட்டாக எடுத்திங்கன்னா கூட தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தைங்க. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, லைனிங் இப்போ வர லைனிங் கூட சுருங்கிறது இல்லை. அதில் பாலிஸ்டர் நூல் மிக்ஸ் பண்ணுறாங்க, அதனால வந்து லைனிங் கூட சுருங்க மாட்டேங்குது. ஆனால் காட்டன் ப்ளவுஸாக இருக்கட்டும், காட்டன் சுடிதாராக இருக்கட்டும், ஒரே ஒரு தடவை தண்ணியில் போட்டாவே ஃபுல்லாக சுருங்கி போயிடுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எந்த மெட்டீரியல் காட்டனில் வாங்கினீங்கனாலும் தண்ணியில் ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து அலசி காயப்போட்டு அதுக்கப்புறம் தைங்க. கஸ்டமரோடது மட்டும் கிடையாது, நம்மளோடதுமே அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா என்கிட்ட வர காட்டன் மெட்டீரியல் எல்லாமே தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு தான் தப்பேன் நான். அப்போ வந்து அவங்களுக்கு அளவு வந்து சரியாக இருக்குது, சுருங்க மாட்டேங்குது, நல்லா இருக்குன்றாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா கூட அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. எஜ்ஜிலே தையல் போடுங்க, அதாவது வந்து வெளியில் லைனிங் தெரியக்கூடாது. நல்லா எஜ்ஜிலே போட்டுட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு, இதுக்கு கோட்டு வந்து செம்ம கலருங்க, மல்டி கலர்ஸ், சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. இது கோட்டுக்கு வந்து நான் 1 மீட்டர் எடுத்தேன், இதுக்கு வந்து 2.5 மீட்டர் எடுத்தேன் நான். இந்த கோட்டு 1 மீட்ரு வந்து 165 ரூபா தாங்க. இது வந்து கலரே ஃபேட் ஆகாது. இது வந்து நம்ம பீஸில் கிழித்தோம் அப்படின்னா, பீஸில் வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்காங்களே அதில் கட் பண்ணோன்னா 1 மீட்ரே 500 ரூபா. ஆனால் வந்து லாஸ்ட் பீட்டில் போட்டிருந்தாங்க, கம்மியாக தான் கிடச்சிது. ஆனால் இப்போலாம் வந்து லாஸ்ட் பீட்டே போட மாட்டேங்கிறாங்க. இது வந்து முன்னாடி கொரோனா டயத்தில் வாங்கினது. இப்போ வந்து லாஸ்ட் பிட்டு நானும் போய் ஒரு 10 தடவை கேட்டுட்டேங்க. அவங்க வந்து போடலை போடலைன்னு சொல்கிறாங்க. நான் போட்டால் கூட மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து அவங்கள்ட்ட காமிக்கணும், இது என்ன ஒரு ஒரு பீஸு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு வந்து நான் காமிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் வந்து அவங்க இப்போதைக்கு போடலை, போடுறப்போ ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. கீழே எப்பயுமே வந்துட்டு இந்த இடுப்பு பகுதிக்கு பைப்பிங் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். அப்படியே வச்சு தைக்காதீங்க, எப்பயுமே ஒரு பைப்பிங் வச்சு இந்த மாதிரி நாட்டு இதெல்லாம் வைக்கணுன்னா அதுக்கு ரோப்பு உள்ளே சொருவி சொருவி தைச்சிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து நான் கிராஸ் பீஸு 3 மடித்து தைக்கிறேன் மெல்லிசா. இது எதுக்காகனா கழுத்தில் நம்ம 2 ரவுண்டு கொடுக்க போகிறோம், அதுக்காக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம கழுத்தில் வச்சு தைக்கலாம். இது எதுக்காகனா வந்துட்டு நம்ம கோட்டு போட்டு போடலாம். சாதாரணமாக சும்மா ஒரு ரெட் கலரில் வந்து ஃபேண்ட்டு போட்டு ஒரு ரெட் கலர் சால் போட்டு காம்பினேஷன் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே கலர் கோட்டு போட்டு போடலாம். ரெண்டு விதமாக போடலாம். ஏன்னா வந்து இப்போ வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா, இல்லை காலேஜுக்கு போகிறவங்க கோட்டு போட முடியாது, அந்த மாதிரி சால் ஏதாவது தான் போட முடியும். அந்த மாதிரி
ரெண்டு டோன் ஒன்றா மாற்றி போட்டுக்கலாம். இதுக்கு குட்டியாக கை வச்சுருப்பேன், நான் சின்ன கை வச்சுருப்பேன். பாருங்கள் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு, கலர் காம்பினேஷனும் செமையாக இருக்குது. இந்த ஓடு தையல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தைச்சி முடிச்சுட்டு பிரித்து விட்ருங்க, எல்லாத்தையும் பிரித்து விட்ருங்க. இது கிராஸ் பீஸ்ன்றதுனால நமக்கு கழுத்தில் வந்து சுருக்கம் விழுகாது, நல்லாயிருக்கும். இதான் கை, கை குட்டையாக தான் வச்சுருக்கேன் நான். இப்போ ஆம்கோல் பைப்பிங் வச்சுட்டு நம்ம கைக்கு அடையாளப்படுத்திட்டு அப்படியே வச்சு மார்க் பண்ணிவிட்டு தைக்க வேண்டிய தான். மார்க் பண்ணிங்கன்னா இந்த மார்க்கர் மேலேயே நீங்கள் வந்து வச்சு தைச்சிட்டு வாங்க. இந்த டிசைன்லாம், இந்த ஒரு ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கலரும் ரொம்ப அழகான கலரு. நம்ம இப்போ கீழே வந்து பார்டர் கொடுத்துடலாம். ஃபுல்லாக தைச்சிட்டு மேலே திருப்பி தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கீழே வந்து ரொம்ப நான் பட்டையாக கொடுக்கல, சன்னமாக தான் ஒரு 1/2 இன்ச் அகலம் உள்ள பீஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு மெட்டீரியல் இல்லை, அதனால் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் அகலம். இப்போ ரெண்டு தையல் போட்டிருங்க எப்பயுமே. இப்போ வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு பகுதி வந்து ஜாயின் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து கட்டிங் வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்குறவங்க வந்து இது புரியல, தெரியல, நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நான் போட்டிருக்க வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருப்பேன், அவசரப்பட்டு நான் சொல்லலை. நான் இப்போ இந்த கொஞ்ச நாளாக தான் போடுற வீடியோ மறுபடியும் சேர்த்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் அழகழகாக போட்டிருக்கீங்க, போட்டது வந்து மறுபடியும் நீங்கள் வந்து போட்டு சொல்லி கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க, நீங்கள் ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க எல்லா ட்ரெஸ்ஸும் அப்படின்னாங்க. இதான் அதோடய கோட்டு, ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்து நம்ம இந்த டிசைன் தான் பண்ண போகிறோம். இது தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுலேயே வந்து நம்ம ரெண்டு ட்ரெஸ் தைக்க போகிறோம் அப்படின்ட்டு. அதுதான் இன்னொரு கிளாத்து. இது சாதாரண ரவுண்ட் நெக் தான் கட் பண்ணிவிட்டு நம்ம சென்டராக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு சேம் அதுலேருந்து சும்மா லைட்டாக வளைச்சி நம்ம தைக்க போகிறோம். இதுக்கும் நான் 3 லைனிங் தான் கொடுத்துருக்கேன். மொதல் பார்த்த காட்டன் ட்ரெஸ்க்கு ஒரே லைனிங் தான், சிங்கிள் லைனிங் தான். ஏன்னா கோட்டு வேற போடுறாங்க இல்லையா, அதனால சிங்கிள் லைனிங் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து 3 லைனிங்கு, அதாவது வந்து 2 லைனிங்கு இந்த கிளாத்தோடு சேர்த்தா 3. இப்போ நீங்கள் வந்து இது வந்து என்னடா இப்படி கேன்வாஸ் கொடுக்காம தைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து பிரியவெல்லாம் பிரியாது, வாய்ப்பே இல்லை பிரியறதுக்கு. நீங்கள் வந்து பைப்பிங் வச்சிட்டிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு பிரியாது. இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோள் உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் தையல் போட்டுருங்க, அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பி அந்த எச்சிலே தையல் போடுங்க. ஊசி வச்சு நல்லா வெளியில் எடுத்து விட்ருங்க. திருப்பிட்டு நல்லா இந்த எச்சிலே தையல் போடுங்க. லைனிங் கிளாத் வெளில தெரியக்கூடாது. இதுக்கும் நம்ம பிளாக் கலர் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்து இந்த லைட் கலருக்கு வந்து பிளாக்கு இல்லைன்னா ஒயிட் அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். இப்போ பாருங்கள் நம்ம தைச்சனால வந்து உங்களுக்கு அளவுகள் மாறலை. இப்போ பைப்பிங் வச்சு மறுபடி தைச்சிட்டோன்னா உங்களுக்கு சுத்தமாக பிரியாது. நீங்கள் யோசிப்பீங்க என்னடா இப்படி தைக்கிறாங்க, இது வந்து பிரிஞ்சுட்டு வந்துடுமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் வந்து சுத்தமாக பிரியாது. ஏன்னா நான் இது மாதிரி நிறையா ட்ரெஸ்ஸு தைச்சிருக்கேன். இந்த டிசைன் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு அடித்து திருப்பிட்டு நம்ம அதுக்கு மேலே பைப்பிங் வச்சு எல்லா ட்ரெஸ்ஸும் இந்த மாதிரி தைச்சிருக்கேன். ஆனால் ஒன்று கூட பிரிஞ்சது கிடையாது. வேணா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா அழகாக உருட்டி ஒரே மாதிரி பைப்பிங்கின் கையில் எடுத்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் வைக்கிற அளவுகள் வந்து பைப்பிங்னா ஒரு குண்டாக வைக்கிறீங்கன்னா அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். ரொம்ப சன்னமாக வைக்கிறீங்களா அது கடைசி வரைக்கும் சன்னமாக தான் இருக்கணும். எங்கேயுமே வந்துட்டு பெருசாகவோ சின்னதாகவோ நீங்கள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பைப்பிங் வைக்காதீங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா வந்து பைப்பிங்கோட அழகே மாறி போயிடும் உங்களுக்கு.
இப்போ இந்த கிராஸ் பீஸ் எடுத்துருக்கேன் ஒரு 2 இன்ச்சுக்கு, ஓரத்தில் மடித்து தைச்சிட்டு இப்போ நம்ம அப்படியே வச்சு தைச்சிடலாம். கீழேருந்து நம்ம வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ரோப் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வச்சு நெருக்கமாக கொடுத்துடலாம். நீங்கள் வேணால் யூடியூப்பில் கூட போய் செக் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் டிசைனே இருக்காதுங்க. ரெடிமேடில் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு டிசைன் இருக்கும். ஏன்னா வந்து யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் போடலை, நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ரெண்டாவது இந்த மாதிரி போடாமல் ஃபுல் பினிசிங் போட மாட்டாங்க அவங்க வந்துட்டு. முன்னாடி மட்டும்னா முன்னாடி மட்டும், பேக் சைடுனா பேக் சைடு. நம்ம சேனலில் அப்படிலாம் இல்லைங்க. ஒரு ட்ரெஸ்ஸு கையில் எடுத்தேன்னா அதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அதை முடித்ததையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து இதுனா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். அதனால தான் நான் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறேன். 2 தையல் போட்டுருங்க. இந்த சாரீ கிளாத் வந்து சாயம் போகாது, கலரும் கலரும் ஃபேட் ஆகாது, சாயமும் போகாது, நல்லாயிருக்கும். கேன்வாஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அதாவது ஹார்ட் மாதிரி வரும் உங்களுக்கு. ஹார்ட் மாதிரிலே கொஞ்சம் நீளமாக வரும். லைட்டாக ஒரு நூல் அளவு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 3 கிளாத் கொடுத்துருக்கேன், ஒன்று மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததே திருப்பிட போகிறோம். திருப்பிட்டு அந்த எட்ஜிலே நம்ம வச்சு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா அடியிலையும் கேன்வாஸ் உங்களுக்கு தெரியாது. பாருங்க இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி 3 பூ வச்சு தைச்சு எடுத்துருங்க. இந்த மூணு ட்ரெஸ்ஸுலையுமே வந்து பூ வந்து ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஆனால் வைக்கிற அந்த ஒரு பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து 3 தான் இருக்குதுன்னா அது 3மே வந்துட்டு வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஒரே மாதிரி நான் பண்ணி காமிக்கல. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கைக்கு பஃப் வச்சிடலாம். கையோட அளவு என்னவோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிடலாம். இது கை வந்து கொஞ்சம் அரை கைக்கு வரும், வந்துட்டு பஃப் கை தான் இதுக்கு வைக்க போகிறோம். கீழே மேலேயும் நம்ம அடையாளப்படுத்திட்டு முன்னாடி கை கட் பண்ணிடலாம். இப்போ முன்னாடியே அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ லைனிங் வச்சுட்டு நம்ம வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். ஃபிட்ஸு இப்போ இந்த மாதிரி முடிச்சுட்டு நம்ம கீழே வந்து பார்டர் கொடுத்துடலாம். இது இந்த இது வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ வந்து அவ்வளோவா ஃபாஸ்ட்டு கிடையாது, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற, அதாவது வந்து நல்லா டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, தைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு புரியும். ஆனால் வந்து இப்போ தான் பேசிக்காக கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுமாராக தான் புரியும். அதனால் வந்து அப்படி இருக்கவங்க வந்து நீங்கள் வந்து லாங் வீடியோவாகவே பாருங்கள், இதில் பார்த்துன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ பஃப் வச்சாச்சு, நம்ம வந்து சுடிதாரில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ அந்த ஷோல்டர்கிட்ட வரும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம கட் பண்ணது ஷோல்டர் இருக்குது நடுவில் சென்டராக வச்சுட்டு இங்கிட்ட அங்கிட்டும் இருக்க கிளாத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி தள்ளி ஃப்ளிட்ஸ் வச்சுருங்க. எப்போயுமே வந்து இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் வைங்க. நீங்கள் வந்து ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா
தைக்காதீங்க. ஏன்னா வந்து ஒரு நேரம் வந்து சரியாக இருக்கும், ஒரு நேரம் வந்து ஒன்று தள்ளி போயிடும், அந்த பக்கம் தள்ளி போயிடும், இல்லைன்னா இந்த பக்கம் தள்ளி போயிடும். அதனால் நீங்கள் ஒஃப் வச்சுட்டு இது பண்ணுங்கள். இப்போ இது வந்து சைடில் ஜாயின் பண்ணிடலாம். சைடெல்லாம் சாயணும். இப்போ கீழே வந்து நம்ம கொடுத்து தைச்சிட்டு, அதாவது வந்து பைப்பிங் கொடுத்து நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, ரோப்பு வைக்கிறதுக்காக உள்ளே கொடுத்து சொருவி விட்டுட்டு தைச்சிட்டு வாங்க. ஒரு பக்கத்துக்கு அஞ்சாவது வைக்கணும். இந்த பக்கம் அஞ்சு, அந்த பக்கம் அஞ்சு வச்சுருங்க. நீங்கள் வந்து முன்னாடி நம்ம டிசைனுக்கு ரெடி பண்ணும்போதே அதுக்கும் சேர்த்து இங்கே சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு தையல் போட்டுடலாம். இதுக்கு வந்து நாட்டு டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம திராட்சை கொத்து மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதுக்கு பாசி வச்சிடலாம். இந்த பாசி வந்து கிராம கடைக்குள்ளேயும் கிடைக்குது, அதாவது வந்து 5 கிராம்னா இந்த ரேட்டு, 10 கிராம்னா இந்த ரேட்டு அப்படி வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா சரமாக வச்சுருக்காங்க. இந்த பாசிலேயே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கினீங்களா தான் ட்ரெஸ்ஸு லைஃப் லாங் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த பாசி. இல்லை வந்து ரேட் ரொம்ப கம்மியாக வாங்கினீங்க அப்படின்னா அந்த தோல் எல்லாம் உறிஞ்சு உங்களுக்கு வந்து இதாயிரும். இந்த பாசி வந்து ஷைனிங்காக கிடைக்கும். இதான் நாட்டு, இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.